பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு நடந்த கொடுமையை தட்டி கேட்காம இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறையை கைவிடுவதற்கு ஏன் காந்தி கேட்டாரு? கமல திட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல ரஜினிகாந்தை மறைமுகமாக ஹெச்ராஜா ஏன் திட்டுறாருன்னு தெரியல. அது சரி ஹெச்ராஜா, நீங்க வடகலையா இல்ல தென்கலையா? யோ, இப்படிலாம் சொல்லக்கூடாதியா? என்ன இருந்தாலும் அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளர். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அந்த தீய நோக்கம், தீய சக்தி தான் ஹெச்ராஜா. அப்படி அப்போ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்வது சரி என்றால் இந்து மகாசபையும் இந்தியாவில் தடை செய்வதுதான் சரியாக இருக்க வேண்டும். இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேட்க தோணுது, அப்ப இத்தனை வருஷம் வாழ்க்கையில நீ உருப்படியே ஒண்ணுமே பண்ணல. பல்லாயிரக்கணக்கான ஹிந்து பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள், ஹிந்து சீக்கிய பெண்கள். நான் படம் இருக்கு, என் பேஸ்புக்ல போட்டிருக்கேன், 47 வந்த படம். அதே மாதிரி 47 கிலோமீட்டருக்கு ஹிந்துக்கள் துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்கு வர்றதுக்காக பாகிஸ்தான்ல லைன்ல நின்னாங்களே இந்த பாவம் டெரரிசம் இல்லையா? இவர் பிரிவினையின் போது நடந்த கலவரத்தையும் நவகாலியில் நடந்த கலவரத்தையும் தீவிரவாதம் அப்படின்னு சொல்றாரு. தீவிரவாதத்திற்கும் கலவரத்திற்கும் கூடவா அவருக்கு வித்தியாசம் தெரியாது? பிரிவினையின் போது 1.5 கோடி மக்கள் இடம்பெயர்ந்தாங்க, 2 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுல பல காரணங்கள் இருக்கு. இந்து பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்ததா இவர் சொல்றாரோ அந்த கொடுமைகள் எல்லாம் முஸ்லீம் பெண்களுக்கும் நடந்துச்சு. ஆனா அதை மறைச்சிட்டு இந்து பெண்களுக்கு மட்டும் கொடுமைகளுக்கு ஆளானதா இவர் சொல்வது சுத்த வடிகட்டிய பொய். இதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருப்பது காந்தி அவர்கள் தான். காந்தி அவர்கள் 7 அம்ச கோரிக்கையை முன் வச்சு அவர்கள் சுடப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தாரு. அதில் முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிராக நடைபெறும் அந்த வன்முறைகளை கைவிட வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு இங்க ஒரு கேள்வி எழலாம், பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு நடந்த கொடுமையை தட்டி கேட்காம இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறையை கைவிடுவதற்கு ஏன் காந்தி கேட்டாரு அப்படின்னு? இந்தியாவில் முஸ்லீம் மக்களை நாம் நல்ல விதமாக நடத்தினால்தான் நாம பாகிஸ்தான்ட்ட நீ இந்துக்களை நல்ல விதமாக நடத்துங்க அப்படிங்கிற கேட்கக்கூடிய தார்மீக உரிமை நமக்கு வரும். அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் முதலில் நீங்க முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறையை கைவிடுங்கள் அப்படின்னு காந்தி கேட்டாரு. ஆனால் இதை மறைச்சிட்டு முஸ்லீம்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் காந்தி இருந்தார் அப்படின்னு அவரை பற்றிய தவறான தகவல்களை கட்டமைப்பதற்கு இந்துத்துவ சக்திகள் முயன்று கொண்டு இருக்குது. அதற்கு நாம பலியாகிடக்கூடாது. இன்னும் ஹெச்ராஜா அவர்களுக்கு கலவரத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னா, அண்மையில் நடந்த 2 உதாரணங்களை சொல்லணும்னு விரும்புகிறேன். 2002 குஜராத்தில் உங்கள் ஆட்சியின் போது நீங்கள் திட்டமிட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான அந்த செயலை நடத்துனீங்களே அதுதான் தீவிரவாதம். அதே போல 2013 உத்தரப்பிரதேசில் முசாஃபர் நகரில் தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் திட்டமிட்டு உருவாக்குனீங்களே அது கலவரம். இப்போ உங்களுக்கு தீவிரவாதத்திற்கும் கலவரத்திற்கும் எளிமையா வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரியாது. இந்திய சுதந்திர சரித்திரத்தை பத்தி தெரியுமா என்ன? உலக அறிவு தெரியுமா என்ன? தெரிய நியாயம் இல்லை. How can a school drop out to know all these historical facts? கமலஹாசன் ஸ்கூல் டிராப் அவுட், அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரப்போ பாரதிய ஜனதா கட்சியில் ஆள் இல்லாம காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜரை முன்னிறுத்தி பெருமைப்படுத்தி பேசினாரு. அந்த காமராஜர் ஸ்கூல் டிராப் அவுட் தான். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே அதிமுக, அந்த கட்சியை தொடங்கி நடத்திய எம்ஜிஆர் அவர்கள் ஸ்கூல் டிராப் அவுட் தான். அவருக்கு பிறகு அந்த கட்சியை வழி நடத்திய ஜெயலலிதா அவர்கள், அவரும் ஸ்கூல் டிராப் அவுட் தான். தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளரான கிருபானந்த வாரியார் அவர்கள் பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாது. தற்பொழுது மிகச்சிறந்த இலக்கிய சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய நெல்லை கண்ணன் அவர்கள், அவரும் ஸ்கூல் டிராப் அவுட் தான். பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன், அவரும் ஸ்கூல் டிராப் அவுட் தான். இப்படி எத்தனையோ அறிவாளிகளான ஸ்கூல் டிராப் அவுட்டுகளை காட்ட முடியும். கமல் அவர்கள் படிக்காத மேதை அப்படின்னு சொல்லலாம், ஹெச்ராஜா அவர்கள் படித்த முட்டாள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நிர்வாணங்களை அரை நிர்வாணங்களை காட்டி காசு பார்க்கத்தானே. சினிமாவை தவிர நீங்க மக்களை பத்தி என்ன உங்களுக்கு பார்த்திருக்கீங்க? காசுக்காக 67 வரை சினிமா படம் எடுத்து காசு சம்பாதிச்சு விட்டு இன்னைக்கு யார ஏமாத்த அரசியல்? சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே கமல் அவர்களுக்கு பொருந்துவதை விட ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் மிகச் சிறப்பாக பொருந்தும்.
நடிகர்களிலேயே முதன் முதலாக தன்னுடைய ரசிகர் மன்றங்களை எல்லாத்தையும் நற்பணி மன்றமாக மாற்றி மரம் நடுதல், இரத்த தானம், உடல் உறுப்பு தானம்னு இந்த சமூகத்துக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தவர் செஞ்சிட்டு இருக்கிறவர் கமல்ஹாசன். ஆனால் ரஜினி திரைப்படத்தில் நடித்தது தாண்டி இந்த சமூகத்துக்கு அவர் எதுவுமே செய்ய கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 69 வயசு வரையும் காசுக்காக சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இப்போ 3-4 படம் புக் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிறவர் ரஜினி தான். கமலை திட்டுறேன் அப்படிங்கிற பேரில் ரஜினிகாந்தை மறைமுகமாக எச்ராஜா ஏன் திட்டுறாருன்னு தெரியல. ஒருவேளை இவர் தமிழ்நாட்டு பிஜேபி தலைவராக வரலான்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு ரஜினியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அந்த கடுப்பில் கமலை திட்டுறங்கிற பேர் வழியில் ரஜினியை மறைமுகமாக இவர் திட்டுறாரா அப்படின்னு புரியல. முஸ்லிம் பெண்கள் கடை தெருவில் ஷாப்பிங்க்கு வருவாங்கிறதுனால அங்க ஹிந்து ஆண்கள் கடவீதியில நடமாடக்கூடாது. சாயந்தரம் 6-8 வரை வள்ளப்பட்டி ஜமாத்தோட ரூல், அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி அதை சரி பண்ணினவன் நான். கரூர் பள்ளப்பட்டியில நீங்க கேஸ் போட்டு உரிமை வாங்கி கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்க கரூர் பள்ளப்பட்டிக்கு வரக்கு முன்னாடி வர வழியில திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல வடகலை பெருசா இல்ல தென்கலை பெருசா அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் அடிச்சுக்கிறாங்க. அதே போல காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்லையும் வடகலை பெருசா தென்கலை பெருசான்னு கைகலப்பு அடிதடி எல்லாமே கோயிலுக்குள்ளேயே நடக்குது. நீங்க போய் அவங்க உங்க அழுகு தானே, நடுவில் ஒரு சொம்ப வச்சு வடகலை பெருசா இல்ல தென்கலை பெருசா ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, எல்லாம் சேர்ந்து கும்பிட்டு போக வேண்டியதானே, மக்களே நிம்மதி தேடி தான் கோயிலுக்குள்ள வராங்க, இங்க வந்து நம்ம பொறுக்கி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு நீங்க முதல்ல ஒரு பஞ்சாயத்து பண்ணுங்க, அப்புறம் மற்ற பஞ்சாயத்துல நீங்க அப்புறம் பார்க்கலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பாசுரம் பாடுவது தொடர்பாக வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் கைகலப்பில் ஈடுபட்டது பொதுமக்களை முகம் சுளிக்க செய்துள்ளது. திருவிழாக்களின் போது இரு பிரிவினரும் மோதிக்கொள்வது வாடிக்கையாகி வருவதாகவும் கோயில் நிர்வாகமும் காவல்துறையும் இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அது சரி ஹெச்ராஜா, நீங்க வடகலையா இல்ல தென்கலையா, யோ அப்படிலாம் சொல்லக்கூடாதியா, என்ன இருந்தாலும் ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளர். ஓ எந்த கலைன்னு கேட்டியா, என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. Do you know மேல்விசாரம் டெரரிசம்? Do you know கீழக்கரை டெரரிசம்? தெரியுமா உங்களுக்கு செங்கோட்டை டெரரிசம் என்ன தெரியும் கமலஹாசன்? இவர் இன்னும் அந்த டெரரிசம் இந்த டெரரிசம் தெரியுமான்லாம் கேட்கிறார். பிரச்சனை 4 இடத்துல இருக்கதான் செய்யுது. ஆனால் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர் போல ஒற்றுமையாக வாழக்கூடிய 400 இடங்களை உங்களுக்கு நான் காட்ட முடியும். ஹெச்ராஜா அவர்களின் பக்கத்து ஊரான புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசல் அப்படிங்கிற ஊரில் அகஸ்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு போன வருஷம். அந்த கோவில் கும்பாபிஷேக விழாவில் முழுக்க முழுக்க அன்னதான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு வர பக்தர்களுக்கு அன்னதானம் செஞ்சது யார் அப்படின்னா இஸ்லாமியர்கள். அதே போல பல கோவில்களில் இன்னமும் இஸ்லாமியர்களும் சென்று வழிபடுறாங்க. பல கோவில்களில் தேர் திருவிழாவை இஸ்லாமியர்களும் சேர்ந்து தொடங்கி வைக்கிறாங்க, இந்துக்களுடன் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இவ்வளவு ஏன், சபரிமலையிலேயே நாம பாபரை தரிசித்த பிறகுதான் போய் ஐயப்பனையே தரிசிக்கிறோம். இது போல ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு நாம காட்ட முடியும். இன்னமும் பல ஊர்களில் தமிழகத்தில் மசூதிகளும் கோவிலும் ஒன்னாத்தான் இணைஞ்சிருக்கு, எங்க ஊர்லயே கூட இருக்கு. இதுவரைக்கும் அவர்களுக்கு இடையே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. பெரம்பலூர் மாவட்டம் அன்னமங்கலம் ஊராட்சியில் அன்னமங்கலம், அரசலூர், விசுவக்குடி, முகமது பட்டினம், பிள்ளையார்பாளையம், ஈச்சங்காடு, பூம்புகார் என 7 கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என மும்மதத்தைச் சேர்ந்தவர்களும் உறவு முறை சொல்லி அழைப்பதோடு மத இன வேறுபாடுகின்றி சகோதரத்துவத்துடன் பழகி வருகின்றனர். 150 ஆண்டுகளுக்கு முன்பு 3 நண்பர்கள் அன்னமங்கலம் ஆற்றங்கரையில் கருப்பண்ண சுவாமி சிலையை கண்டெடுத்து இலுப்பை மரத்தடியில் வைத்து வழிபட்டனர். அதனால் அந்த தெய்வத்திற்கு இலுப்பை கருப்பண்ண சுவாமி என பெயர் ஏற்பட்டது. 3 நண்பர்களில் ஒருவர் இஸ்லாமியர் என்பதால் கருப்பண்ண சுவாமி தேரோட்டத்தை அந்த இஸ்லாமியரின் குடும்பத்தினர்தான் தொடங்கி வைப்பார்கள். இந்த வழக்கம் 3 தலைமுறைகள் தாண்டி இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற பிரச்சனைகளை எடுத்துட்டு பூதாகரமாக காட்டி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அந்த தீய நோக்கம், தீய சக்தி தான் ஹெச் ராஜா அப்படிங்கிறத
அனைத்து மதத்தினரும் புரிஞ்சுக்கணும். விடுதலை புலிகளுக்கு 5 வருஷம் தடையை நீட்டிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? செய்ய வேண்டியதுதான். இந்த மண்ணில் இந்த நாட்டின் முன்னாள் பிரதமரை கொலை செய்த ஒரு அமைப்புக்கு என்னாலும் அதற்கு நாம் தடையை நீக்க முடியாது. ராஜீவ்காந்தி அவர்கள் கொலைக்கு காரணமாக இருந்த அமைப்பு விடுதலை புலிகள், அதனால அதை தடை செய்வது சரிதான் அப்படின்னு கச்சிராஜா சொல்றார். சரி, நான் கேட்கிறேன், காந்தியை கொலை செய்த அத்தனை பேருமே இந்து மகாசபையின் உறுப்பினர்கள். காந்தி உயிரோடப்பா அவர் கொன்னது மட்டும் இல்லாம இப்ப உருவமையா வச்சு கூட அவர் கொண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ கடந்த ஜனவரி 2019 காந்தியின் நினைவு நாள் என்று உத்தரப்பிரதேச மாநிலத்துல பூஜா சாகுன் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து மகாசபையின் ஒரு பெண் தலைவர் என்ன பண்றாருன்னா, காந்தியின் உருவமையை வச்சு துப்பாக்கியால சுட்டு அதுல இருந்து ரத்தம்லாம் வர மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சு மகாத்மா கோட்ஸே வாழ்க அப்படின்னு கோஷமிட்டாங்க. இதற்கு ஏன் எந்த பாரதிய ஜனதா தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கல? அகில பாரத் இந்து மகாசபா ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். அகிலே ரவி காந்தி ஜி அகிலே சல் ரஹே மாத்மா நாதுராம் கோட்சே ஜிந்தாபாத் அமர் ரஹே. மாத்மா நாதுராம் கோட்சே அமர் ரஹே அமர் ரஹே. மாத்மா நாதுராம் கோட்சே அமர் ரஹே அமர் ரஹே. மாத்மா நாதுராம் கோட்சே அமர் ரஹே அமர் ரஹே. அகில பாரத் இந்து மகாசபா ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். அகில பாரத் இந்து மகாசபா ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். அப்போ காந்தி கொலையில் ஈடுபட்ட அனைவருமே இந்து மகாசபையின் பொறுப்பாளர்களாக இருக்கிறதுனால இந்து மகாசபையையும் இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஹெச் ராஜா பேசுவாரா? அப்போ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்வது சரி என்றால் இந்து மகாசபையையும் இந்தியாவில் தடை செய்வதுதான் சரியாக இருக்க வேண்டும். அதை பேசக்கூடிய சொல்லக்கூடிய துணிவு ஹெச் ராஜாவுக்கு இருக்குதா? நான் 7 வயசுலேருந்து சமூக பணியாற்றி கொண்டு இருப்பேன். 55 வருஷமா 7 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இதே வேலைக்கு தான் செய்றீங்களா? அப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேட்க தோணுது, அப்ப இத்தனை வருஷம் வாழ்க்கையில நீ உருப்படியே ஒண்ணுமே பண்ணல. இறுதியாக நான் ஒரு கருத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். காந்தி கொலைக்கு காரணமானது இந்துத்வா என்கின்ற சித்தாந்தம் தான். காந்தியை கொலை செய்து அந்த தண்டனை பெற்றவர்கள் அனைவருமே இந்துத்வா கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த தத்துவத்தை கொண்ட அமைப்பில் பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள். எனவே காந்தி கொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்துத்வா என்கின்ற சித்தாந்தம் தான். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.